ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். ஜிடிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 12 தேதி புதன்கிழமை, மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி ஊடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்று நாம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவரும் பீரகேசரி பத்திரிகையை முதலாவதாக எடுத்துக்கொள்வோம். பீரகேசரி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக, இலங்கையின் பொறுப்புக்கூறல் தொடர்பில் சாதகமான பதிலுக்காக காத்திருக்கிறேன். ஐநா செயலாளர் பேங்கின் முன் தெரிவிப்பு, ஜனாதிபதியுடனான சந்திப்பு குறித்தும் விளக்கம் என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை பீரகேசரி வெளியிட்டுள்ளது. இலங்கையின் மனித உரிமைகள் சம்பந்தமான பொறுப்புக்கூறல் தொடர்பில் சாதகமான பதிலுக்காக தொடர்ந்தும் காத்திருக்கிறேன். இலங்கை தொடர்பில் எனது நிபுணர் குழுவால் முன்வைக்கப்பட்ட சிபாரிசுகளுக்கு நேர்முகமான பதிலை இலங்கை அரசாங்கத்திடம் எதிர்பார்க்கிறேன் என்று ஐநா சபையின் பொதுச் செயலாளர் பேங்கின் முன் தெரிவித்துள்ளார். நோர்வேயில் உள்ள வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பிரத்யேக செபியின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். நோர்வே அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை ஆரம்பமான சர்வதேச காலநிலை மற்றும் சக்திவள உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் முகமாக பேங்கின் முன் ஒஸ்லோ சென்ற நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஒஸ்லோ நகரில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போது இலங்கை தொடர்பில் பேங்கின் முன் கருத்து தெரிவித்தார். இங்கு தொடர்ந்தும் கருத்துரைத்த பேங்கின் முன், இலங்கை பிரச்சினை தொடர்பில் நான் நிபுணர் குழு ஒன்றை அமைத்ததும் அவர்கள் அனைத்து நிலைமைகளையும் மதிப்பீடு செய்து பல சிபாரிசுகளை முன்வைத்ததும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என நினைக்கிறேன். இந்த சிபாரிசுகளில் சிலவற்றை இலங்கை மக்கள் நிறைவேற்ற வேண்டியுள்ளது. நிபுணர் குழுவால் முன்வைக்கப்பட்ட சிபாரிசுகள் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் நேர்முகமான பதில் அளிக்கும் என நான் இதுவரை காத்துக்கொண்டே இருந்தேன். இரு வாரங்களுக்கு முன்பு நிபுணர் குழு அறிக்கையில் மனித உரிமைகள் பேரவையின் பரிந்துரைக்கு முன்வைக்க நான் தீர்மானித்தேன். தற்போது இந்த நிபுணர் குழுவின் அறிக்கை மனித உரிமைகளுக்கான எமது ஆணையாளரால் மதிப்பீடு செய்யப்பட்டு வருகிறது. இரு வாரங்களுக்கு முன்பு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்த போது இந்த விவகாரம் தொடர்பில் நாம் இருவரும் கலந்துரையாடினோம். இதன் போது இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அனைத்து தமிழ் மக்களதும் மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுவதையும் ஊக்குவிக்கப்படுவதையும் உறுதிப்படுத்துவதற்கு தன்னால் இயன்ற அனைத்தையும் செய்வதாகவும், நீதியை நிலைநிறுத்துவதற்கு உள்நாட்டில் எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதாகவும் உறுதியளித்தார். இலங்கை அரசின் நடவடிக்கையாலும் இலங்கையில் இறுதி யுத்தத்தில் நடந்த சம்பவங்களாலும் நான் பொறுமை இழந்தேன் என்றும் பேங்கின் முன் தெரிவித்துள்ளார். வீரகேசரி பத்திரிகையின் இன்னொரு முக்கிய செய்தியாக, ராணுவ தளபதியின் கூற்று நிராகரிக்கப்பட வேண்டியது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. வடக்கு கிழக்கில் நிலை கொண்டுள்ள ராணுவத்தையும் முகாம்களையும் அகற்றுமாறு வலியுறுத்தப்பட்டு வருகின்ற இவ்வேளையில், தற்காலிக முகாம்களை நிலையான முகாம்களாக மாற்றி அமைப்பதற்கான ராணுவ தளபதியின் அறிவிப்பு தேவையற்றதும் ஏற்றுக்கொள்ள முடியாததும் ஆகும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. யுத்தம் ஒன்றுக்கான தேவை அற்றுப்போயுள்ள நிலையில் படை முகாம்களுக்கான தேவை எதற்காக என்றும் அந்த கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. இலங்கை ராணுவத்தின் 62வது வருட நிறைவு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய ராணுவ தளபதி, நாட்டில் உள்ள தற்காலிக ராணுவ முகாம்கள் நிரந்தரமாக்கப்பட இருப்பதாக கூறியிருக்கிறார். இதுகுறித்து கருத்து வெளியிடும் போதே கூட்டமைப்பின் பேச்சாளரும் எம்பியுமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் மேற்கண்டவர் தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், நாடளாவிய ரீதியில் ராணுவ முகாம்களை நிறுவ வேண்டிய தேவை தற்போது இல்லை. இருப்பினும் வடக்கு கிழக்கில் ராணுவ படையினர் குவிக்கப்பட்டுள்ளதுடன் தற்காலிக ராணுவ முகாம்களும் பாரிய அளவில் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் சிவில் நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டு உள்ளது. இதனை கருத்தில் கொண்டுதான் வடக்கு கிழக்கில் அமைய பெற்றுள்ள தற்காலிக ராணுவ முகாம்களையும் குவித்து வைக்கப்பட்டுள்ள ராணுவத்தையும் அகற்றுமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ந்தும் அரசாங்கத்திடம் வலியுறுத்தி வருகிறது. தற்காலிக ராணுவ முகாம்கள் எனும் போது அவை வடக்கு கிழக்கிலேயே அமைய பெற்றுள்ளன. எனவே ராணுவ தளபதியின் கூற்றின் பிரகாரம் வடக்கு கிழக்கில் உள்ள தற்காலிக ராணுவ முகாம்களை நிரந்தர முகாம்களாக மாற்றி அமைக்க வேண்டிய தேவை எதற்காக என்ற கேள்வி எழுகிறது. எனவே ராணுவ தளபதியின் கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாததும் அதே நேரம் அந்த கூற்று நிராகரிக்க வேண்டியதும் எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வீரகேசரி பத்திரிகையின் இன்னொரு செய்தியாக, பாதுகாப்பு கடமையில் ஈடுபடும் போலீசார் சீருடை அணியாது துப்பாக்கி ஏந்த கூடாது. போலீஸ் தலைமையகம் அறிவிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. பாதுகாப்பு கடமையில் ஈடுபடும் போலீசார் சீருடை அணியாது துப்பாக்கி ஏந்த கூடாது. குறிப்பாக அமைச்சரவை பாதுகாப்பு மற்றும் முக்கியஸ்தர்களுக்கான பாதுகாப்பு பிரிவினர் உட்பட அனைத்து போலீஸ் உத்தியோகஸ்தர்களும் கடமையில் ஈடுபடும் போது கட்டாயமாக சீருடை அணிய வேண்டும் என்று போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது.
பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தொழிற்சங்கங்களின் தொடர்பான ஜனாதிபதி ஆலோசகருமான பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரன் ஆகியோரிடையே நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து மேற்படி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போலீஸ் ஊடக பேச்சாளர் விசேட போலீஸ் அத்தியட்சகர் மெக்சி ஃபாக்டர் கூறுகையில், அமைச்சரவை பாதுகாப்பு பிரிவு மற்றும் போலீஸ் நிலையங்களில் இருந்து துப்பாக்கியுடன் முக்கியஸ்தர்களின் பாதுகாப்பு கடமைகளுக்காக செல்லும் அனைத்து போலீஸ் உத்தியோகர்களும் கட்டாயமாக சீருடை அணிய வேண்டும். இதற்கான அறிவித்தலை சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் போலீஸ் தலைமையகம் வழங்கியுள்ளது என தெரிவித்ததாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வீரகேசரி பத்திரிகையின் இன்னொரு செய்தியாக, மீனவர் மீதான தாக்குதல் விவகாரம் தொடர்பில் இலங்கையை கடுமையாக எச்சரிக்க வேண்டும். பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு ஜெயலலிதா கடிதம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. தமிழக மீனவர்கள் மீதான பிரச்சனையை மத்திய அரசும் தாங்களும் தேசிய பிரச்சனையாக இப்போதாவது கருத வேண்டும், இலங்கையை கடுமையாக எச்சரித்து கண்டிக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில், இலங்கை கடற்படை மற்றும் இலங்கையை சேர்ந்த விசமிகளால் தொடர்ந்தும் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது மற்றும் சித்திரவதைக்கு உள்ளாகி வரும் சம்பவங்களை உங்களது கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். பாக்கு நீரிணை பகுதியில் தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க போகும் போதெல்லாம் இலங்கை கடற்படையினராலும் இலங்கை விசமிகளாலும் தொடர்ந்து தாக்கப்படுகின்றனர். இது தமிழக அரசுக்கு பெரும் கவலை அளிப்பதாக உள்ளது. அப்பகுதியில் காலகாலமாக தமிழக மீனவர்கள் மீன்பிடித்து வருகின்றனர். இதுதான் அவர்களின் வாழ்வாதாரமாக விளங்கி வருகிறது என்பது தாங்கள் அறிந்திருக்க முடியும். தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்களின் வாழ்வுரிமை மற்றும் பாதுகாப்புக்கு தமிழக அரசு உயர்ந்தபட்ச முன்னுரிமை அளித்து செயற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 2011 மே மாதம் எனது தலைமையிலான அரசு அமைந்த பின்னர் 13 முறை தமிழக மீனவர்களை இலங்கையைச் சேர்ந்தவர்கள் தாக்கி சித்திரவதை செய்துள்ளனர் என்பதை மிகுந்த வருத்தத்துடன் உங்களது கவனத்திற்கு கொண்டு வர விரும்புவதாக ஜெயலலிதா பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு எழுதியுள்ள அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். வீரகேசரி பத்திரிகையின் இரண்டாம் பக்கத்தில் ஒரு முக்கிய செய்தியாக, பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு புதிய பிரேரணை தயாரிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வை தயாரிக்கும் நோக்கில் ஆளும் கட்சியினால் பிரேரணை ஒன்று பாராளுமன்ற சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில், இது தொடர்பான மற்றொரு பிரேரணை தயாரிக்கப்பட்டுள்ளதாக ஆளும் கட்சி வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. அந்த பிரேரணையில் ஆளும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் கையெழுத்திட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே ஆளும் கட்சியினால் பாராளுமன்ற குழுவை அமைப்பதற்கான பிரேரணை ஒன்று சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. எனினும் பிரேரணைக்கு ஏற்ப சபாநாயகரினால் தேர்வு குழுவுக்கு உறுப்பினர்களை பெயரிடுமாறு இதுவரை கட்சிகளுக்கு அறிவிக்கப்படவில்லை என்று அரசியல் கட்சிகள் அண்மையில் தெரிவித்திருந்தன. இந்த நிலையிலேயே பாராளுமன்ற தெரிவுக்குழுவை அமைப்பதற்கான புதிய பிரேரணை ஒன்றும் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. அதாவது, புதிய பிரேரணையில் வார்த்தை பிரயோகங்களில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இது தொடர்பில் அரசாங்கத்தின் முக்கியஸ்தர் ஒருவர் குறிப்பிடும் போது, அரசியல் தீர்வை தயாரிப்பதற்கான பாராளுமன்ற தெரிவுக்குழுவை அமைக்கும் நோக்கில் புதியதொரு பிரேரணை தயாரிக்கப்பட்டுள்ளது. இதில் பலர் கையெழுத்துமிட்டுள்ளனர். ஆனால் புதிய பிரேரணையை சபாநாயகரிடம் சமர்ப்பிப்பதற்கு முன்னர் ஏற்கனவே சமர்ப்பித்த பிரேரணை வாபஸ் பெறப்பட வேண்டும். அதன் பின்னரே புதிய பிரேரணையை சமர்ப்பிக்க முடியும். எவ்வாறு எனினும் புதிய பிரேரணையில் எவ்வாறான மாற்றங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன என தெரியவில்லை. ஆனால் வார்த்தை பிரயோகங்களில் வித்தியாசங்கள் காணப்படுவதாக அறிய முடிகிறது. ஏற்கனவே ஒரு விடயம் தொடர்பில் பிரேரணை ஒன்று பாராளுமன்ற சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் மற்றும் ஒரு பிரேரணையை சமர்ப்பிப்பது தவறான விடயமல்ல. ஆனால் அதற்கு முன்னர் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை வாபஸ் பெறப்பட வேண்டும் என அரசாங்கத்தின் அந்த முக்கியஸ்தர் தெரிவித்ததாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாம் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் உதயன் பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாகவும், இனப்பிரச்சினை தீர்வுக்கு தெரிவுக்குழு தொடர்பான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கருத்து தொடர்பாகவே இன்றைய பிரதான செய்தியை உதயன் வெளியிட்டுள்ளது. அந்த செய்தி இவ்வாறு அமைந்துள்ளது. தீர்வு தொடர்பில் இணக்கம் எதுவுமின்றி தெரிவுக்குழுவுக்கு வரக்கூடாது கூட்டமைப்பு, அரசு தரப்பிடம் அழுத்தம் திருத்தமாக எடுத்துரைப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளிவந்துள்ளது. அரசியல் தீர்வை எட்டுவது தொடர்பான பேச்சில் காத்திரமான இணக்கம் ஒன்று எட்டப்படுவதற்கு முன்னதாக, பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் நாம் ஒருபோதும் அங்கம் வகிக்க போவதில்லை என்று அரசிடம் ஆணித்தரமாக தெளிவுபடுத்தியுள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. எனவே தெரிவுக்குழுவின் யோசனையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முன்னதாக தீர்வு விடயத்தில் காத்திரமான முடிவுகளை எடுக்குமாறு அது அரசிடம் வலியுறுத்தியுள்ளது. முன்னதாக பாராளுமன்ற தெரிவுக்குழுவை அமைப்பதற்கான நோக்கம் பற்றிய கருத்துரையை மாற்றி அமைப்பதற்கு அரசு தலைமை இயங்குமானால் தெரிவுக்குழுவில் பங்கு பெற்றுமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை சாதகமாக பரிசீலிக்க முடியும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்திருந்தது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கும் தமிழ் தேசிய கூட்டம்
கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனுக்கும் இடையில் ஆகஸ்ட் மாதம் 2 தேதி இடம்பெற்ற சந்திப்பின் போது இந்த இணக்கம் எட்டப்பட்டிருந்தது. போர் முடிந்துவிட்டது, சமாதானம் பிறந்துவிட்டது, நாட்டை அபிவிருத்தி செய்வது எப்படி என ஆலோசித்து உரிய சிபாரிசுகளை செய்வதற்கு இந்த தெரிவுக்குழுவை அமைப்பதாகவே நாடாளுமன்ற பத்திரத்தில் அரசு முன்னர் குறிப்பிட்டிருந்தது. அதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. நாட்டின் இனப்பிரச்சினைக்கு அமைதி வழியில் நல்லிணக்கத்துடன் தீர்வு எட்டுவது, அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பது, அதற்கேற்ப அரசமைப்பை மாற்றுவது போன்ற விடயங்களை ஆராய்ந்து உரிய சிபாரிசுகளை செய்வதற்கு இந்த நாடாளுமன்ற தெரிவுக்குழு அமைக்கப்படுவதாக அதன் கருத்துரை மாற்றப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்தியிருந்தது. அப்படி மாற்றப்பட்டால் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் அங்கம் வகிப்பது குறித்து கட்சி சாதகமாக பரிசீலிக்கும் என்று அந்த கட்சி முன்னர் தெரிவித்திருந்தது. இதனை அடுத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேட்டபடி அது விரும்பியபடி பாராளுமன்ற தெரிவுக்குழு பற்றியதான கருத்துரையை தாம் மாற்றி அமைத்திருப்பதாக அரச தரப்பு அறிவித்துள்ளது. கடந்த வாரத்தில் கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனை அழைத்து பேசிய அரச தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினரும் அரச பேச்சுக்குழுவின் செயலாளருமான சஜின் வாஸ் குணவர்தன இந்த தகவலை தெரிவித்திருந்தார். கூட்டமைப்பு விரும்பியபடி நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் நோக்கம் பற்றிய கருத்துரை மாற்றப்பட்டிருப்பதால் அதில் அங்கம் வகிப்பதில் இனிமேல் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு பிரச்சனைகள் இருக்காது என்று சஜின் வாஸ் குணவர்தன கருத்து தெரிவித்துள்ளார். திட்டவட்டமாக இதனை மறுத்துள்ள கூட்டமைப்பு தம்முடனான பேச்சுக்களில் அரசு ஏதாவது ஒரு காத்திரமான அடைவை எட்டிய பின்னரே தெரிவுக்குழு பற்றி கவனம் செலுத்த முடியும் என்பதை ஆணித்தரமாக சுட்டிக்காட்டியுள்ளது. குதிரைக்கு முன்பாக கேரட் காட்டுவதை போன்று தெரிவுக்குழு விவகாரத்தை பேச்சுக்கான ஊக்கியாக அரசு பயன்படுத்துவதை தவறு என்பதையும் கூட்டமைப்பு அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளது என உதயன் பத்திரிகை அதன் பிரதான செய்தியில் குறிப்பிட்டுள்ளது. உதயன் பத்திரிகையின் இன்னொரு முக்கிய செய்தியாக அனைத்து தமிழ் கட்சிகளுடனும் பேசிய மாத்தாய் இபிடிபியை புறக்கணிப்பு, ஆனால் டக்ளஸ் ஜனாதிபதியுடன் இணைந்து சந்திப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இலங்கை வந்திருந்த இந்திய வெளியுறவு செயலாளர் ரஞ்சன் மாத்தாய் முதல் நாளான கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமிழ் தேசிய கூட்டமைப்பினரையும் மறுநாள் ஏனைய 3 தமிழ் கட்சிகளின் தலைவர்களையும் சந்தித்து பேச்சு நடத்தியிருந்தார். ஆனால் அமைச்சரும் இபிடிபியின் செயலாளர் நாயகமுமான டக்ளஸ் தேவானந்தாவை சந்திக்க நேரம் ஒதுக்கி கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. கூட்டமைப்பினருடனான சந்திப்பில் தலைவர் இரா சம்பந்தன் தலைமையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அடுத்த கட்டமாக தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் வி ஆனந்த சங்கரே, புளோட் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், பத்மநாபா இபிஆர்எல்எஃப் தலைவர் ஸ்ரீதரன் ஆகியோர் மாத்தாயுடனான சந்திப்பில் கலந்து கொண்டனர். இந்த 2 சந்திப்புகளின் போதும் வடக்கு கிழக்கில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் தமிழ் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்தும் இன்னர் பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு காண்பதில் கடைபிடித்து வரும் அக்கறையற்ற போக்கு குறித்தும் தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் விவரித்து கூறியுள்ளனர். அதேவேளை இந்திய வெளிவிவகார செயலாளர் ரஞ்சன் மாத்தாயை தனியாக சந்திப்பதற்கு இபிடிபியின் பொதுச் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கோ அந்த கட்சியின் பிரதிநிதிகளுக்கோ நேரம் ஒதுக்கி கொடுக்கவில்லை என தெரிய வருகிறது. இந்திய வெளியுறவு செயலாளருடன் தனியான சந்திப்புக்கு இபிடிபி கடும் முயற்சிகளை மேற்கொண்ட போதும் அது பயனளிக்கவில்லை என்று தெரிய வருகிறது. இதனை அடுத்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் இணைந்து இபிடிபி சார்பில் டக்ளஸ் தேவானந்தா மட்டும் இந்திய வெளியுறவு செயலாளரை சந்தித்துள்ளார். ரஞ்சன் மாத்தாயை சந்திக்கும் தனது குழுவில் டக்ளஸ் தேவானந்தாவை இறுதி நேரத்தில் ஜனாதிபதி சேர்த்து கொண்டதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உதயன் பத்திரிகையின் இன்னொரு செய்தியாக மனோவின் ஆதரவு தேவையில்லை, நிபந்தனைக்கு ஐக்கிய தேசிய கட்சி அடிபணியாது என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. கொழும்பு மாநகர சபையின் நிர்வாகத்தை கொண்டு நடத்துவதற்கு மனோ கணேசனின் ஆதரவு எமக்கு தேவையில்லை, ஜனநாயக மக்கள் முன்னணியின் நிபந்தனைகளுக்கு ஒருபோதும் ஐக்கிய தேசிய கட்சி அடிபணியாது. இவ்வாறு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் யோகராஜன். மக்களுக்காக பேரம் பேச மக்கள் சக்தி அவசியம் என கூறி தேர்தல் பிரசாரம் செய்தவர்கள் இன்று தேசிய பட்டியல் எம்பி பதவிக்காக பேரம் பேசுகின்றனர் என்றும் அவர் கூறினார். ரணில் விக்ரமசிங்கவை துரோகி என விமர்சித்து வசை பாடியவர்கள் இன்று விழுந்தடித்துக் கொண்டு ஓடி வந்து சமரசம் பேசுவது ஏன், இதுதான் மக்களுக்காக பேரம் பேசுதலா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றினால் மனு கணேசனுடன் பேரம் பேசாது என தேர்தலுக்கு முன்னர் யோகராஜன் எம்பி தெரிவித்திருந்தார். ஆனால் தேர்தல் முடிவடைந்த பின்னர் கொழும்பு மாநகர சபையின் நிலையான ஆட்சிக்கு ஒத்துழைக்குமாறு மனு கணேசனிடம் ஐக்கிய தேசிய கட்சி பேச்சு நடத்தியது என தெரிய வருகிறது எனவும் அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவரும் திவ இன சிங்கள பத்திரிகையும் எடுத்துக்கொள்வோம். திவ இன சிங்கள பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக சித்தியவோ அவஸ்தாவை தி சன்னத்தவ இந்தலா பாரத்தகே காத்தனேட்ட தவத் பஹக் தலே என்ற தலைப்பில் அந்த பிரதான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. சம்பவம் நடைபெற்ற போது ஆயுததாரிகள் இருந்துள்ளனர். பாரதவின் கொலையுடன் சம்பந்தப்பட்ட மேலும் 5 கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த பிரதான தலைப்பு செய்தியில் கூறப்பட்டுள்ளது. முன்னாள்
நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதியின் ஆலோசகருமான பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கொலையாளிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவுடன் இருந்தே பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்ததாக தீப இனா தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் இருந்து வெளிவரும் தினமணி பத்திரிகையை அடுத்ததாக எடுத்துக்கொள்வோம். தினமணி பத்திரிகையின் ஒரு முக்கிய செய்தியாக, இந்தியா சொந்த காலில் நிற்க வேண்டும், பிரதமர் மன்மோகன் சிங் பேச்சு என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை தினமணி வெளியிட்டுள்ளது. இந்தியா தனது திறன்களை வலுப்படுத்திக் கொள்வதும் சொந்த காலில் நிற்க வேண்டியதும் அவசியம் என்று பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். வல்லரசு நாடுகள் உள்நாட்டு கவலைகளில் மூழ்கி இருப்பதால் சர்வதேச பிரச்சனைகளில் ஒருங்கிணைந்த முறையில் கூட்டாக குரல் எழுப்புவது கடினமாய் இருக்கிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முப்படைகளின் உயர்நிலை தளபதிகள் கலந்து கொண்ட மாநாடு தில்லியில் செவ்வாய்க்கிழமை நடந்தது. இதில் கலந்து கொண்டு பேசிய போதே பிரதமர் மன்மோகன் சிங் மேற்கண்டவர் தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், சர்வதேச பாதுகாப்பு அரசியல் சூழல் சிதைவுற்ற நிலையில் இருக்கிறது. இந்தியாவின் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கொள்கைகளை இதற்கு ஏற்ப வகுத்துக் கொள்ள வேண்டும். நீண்ட காலமாகவே நாம் பயங்கரவாதத்தை எதிர்த்து போரிட்டு வருகிறோம். இப்பொழுதுள்ள பயங்கரவாத குழுக்கள் ஒன்றுக்கொன்று ஒருங்கிணைக்கப்பட்டவையாகவும் விரைந்து செய்யப்படுபவையாகவும் மிகுந்த சேதத்தை ஏற்படுத்துபவையாகவும் உள்ளன. இவற்றுக்கு தக்கவாறு பதிலடி கொடுக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் எனவும், இணையதளத்தின் மூலம் நடத்தப்படும் தாக்குதல்கள் போர்க்களம் என்பதற்கான பொருளையே மாற்றி இருக்கிறது எனவும், இதுபோன்ற தாக்குதல்கள் கவலைப்படத்தக்க அளவில் மிக வேகமாக அதிகரித்து வருவதாகவும் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். இன்றைய நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அமுதன். வணக்கம் நேயர்களே.